ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன? வேலூரை போற்றும் வண்ணம் உதயமாகிறது. வேலூர் ஏவிஎம்ஸ் எண்ணம் 65 ஆண்டு கால பட்டு பாரம்பரியம் மிக்க ஏவிஎம்மின் புதிய பிரம்மாண்ட கிளை ஷோரூம் ஏவிஎம்ஸ் எண்ணம். 5 தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் ஏற்றாற்போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது. வருகை தாருங்கள் ஏவிஎம்ஸ் எண்ணம், தோட்டப்பாளையம், வேலூர். திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய JPM ஹால் AC, நியூ பைபாஸ் சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில், தெண்டல் நகர், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 9843062327. அனைவருக்கும் வணக்கம். முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் தலைமை தாங்க வேண்டியவர் இன்றைக்கு படமாக மாறிவிட்டார்கள். அந்த குடும்பத்திற்கும் வணிகர் பேரமைப்புக்கும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேரமைப்பின் தலைவர் டாக்டர் விக்ரமராஜா அவர்களே, எனக்கு பின்னாலே சிறப்புரையாற்ற வருகின்றுள்ள கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, பாராட்டுக்குரிய ரத்னகிரி தவ திரு பாலமுருகனை சாமி அவர்களே, இன்றைக்கு வணிகச் செம்மல் விருது பெறுகின்ற ஆற்காடு திரு ஜெயலட்சுமணன் அவர்களே, திரு சவுக்கத்தலி அவர்களே, வருகை தந்துள்ள பல்வேறு மாவட்டங்களின் நிர்வாகிகளே, இந்த விழாவை நடத்துகின்ற தலைவர் திரு ஞானவேலு அவர்களே, செயலாளர் ஏவிஎம் குமார் அவர்களே, பொருளாளர் ஆலியார் அவர்களே, மற்றுமுள்ள வணிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாள்தோறும் வளர்ந்து வருவதை நான் பார்க்கின்றேன். மாவட்ட மாவட்டமாக கூட்டங்கள் போட்டு இன்றைக்கு வணிகர் விடுதலை முழக்கம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. திரு விக்ரமராஜா அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வியாபாரி வணிகர் தன்னுடைய தொழிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நினைவை உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 1920 ஆண்டு நடந்த நிகழ்ச்சி இது. அப்பொழுது தென்னிந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரே மாநிலம், மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், ஹைதராபாத், மைசூர், ட்ரிவாங்கூர், கொச்சின் போக மிச்சம் இருக்கிற அவ்வளவு இடங்களும் ஒரே மாநிலமாக இருந்தது. மேற்கே மங்களூரில் ஆரம்பித்து பெரஹாம்பூர் வரை, இப்பொழுது பெரஹாம்பூர் ஒரிசாவில் இருக்கிறது, அதுவும் அப்பொழுது நம்முடைய மாநிலம். அதனால்தான் விவிகிரி நம்மோடு சேர்ந்தவர். அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்று நீதி கட்சி வெற்றி பெற்றது. அதற்கு கட்சியினுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அவர்கள் நடத்திய செய்தித்தாள் பெயர் தான் ஜஸ்டிஸ், நீதி. அந்த ஜஸ்டிஸ் அவ்வளவு புகழ் பெற்று அந்த கட்சியின் பெயரே ஜஸ்டிஸ் கட்சி ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு அது வந்தது. அன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெரிய வியாபாரி, பெரிய வணிகர், சர் தியாகராய செட்டியார் என்று பெயர். அவர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருந்த வணிகர். கட்சி வெற்றி பெற்றவுடனே கவர்னர் அவரை அழைத்து நீங்கள் மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
தியாகராயர் கவர்னரிடத்தில் சொன்னார், நான் வியாபாரத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, அதற்கு என்னுடைய நிறைய நேரம் தேவைப்படுகிறது, அதனால் இந்த முதலமைச்சர் வேலையை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவருடைய வகுப்பு தோழர், லண்டனிலே ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவர்கள், சுப்பராய ரெட்டியார்னு பேர், சுப்பராயலு ரெட்டியார்னு பேர், கடலூரை சேர்ந்தவர், அவரை அழைத்து கொண்டு வந்து முதலமைச்சராக்கினார். எப்படி ஒரு வியாபாரத்திலே அவ்வளவு அக்கறை இருந்த, முதலமைச்சர் பதவியே வேண்டாம் நான் வியாபாரத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய நாட்டிலேயே ஒருவர் இருந்திருக்கிறார். இந்த வணிகத்தை நான் பின்னால் எப்படி இருந்தது என்று பார்த்தேன், ஆதி காலம் தொட்டே வணிகத்தில் நாம் சிறந்து இருந்திருக்கிறோம். சங்க காலம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த காலத்திலேயே வணிகத்தில் நாம் சிறந்து விளங்கி இருக்கிறோம். ரோமாபுரி அரசோடு, எகிப்தோடு, கிரீஸோடு, சீனாவோடு நமக்கு வியாபார தொடர்பு இருந்திருக்கிறது. அகஸ்டஸ் மன்னனுடைய அரசரவையில், அது கிபி 1ஆம் நூற்றாண்டு, ஜூலியஸ் சீசருக்கு பிறகு வந்தவர், அதில் நம்முடைய பாண்டிய நாட்டு தூதுவர் அமர்ந்திருந்தார். செய்தி சொல்லுகிறது. அன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அரசு என்ன செய்தது என்று நான் பார்த்தேன். நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வரியை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் வியாபாரிகளுக்கு செய்தது, ஒன்று அவர்களுக்கு உரிய என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுத்தார்கள், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்தார்கள், அவர்களை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டார்கள், அதற்கு பிறகு அவரிடத்தில் வரி வசூல் செய்தார். எப்பொழுதுமே ஒரு நாட்டில் எப்படி விவசாயிகள் முக்கியமோ, தொழிலதிபர்கள் முக்கியமோ, அதை போல வணிகர்களும் முக்கியம் பொருளாதார வளர்ச்சிக்கு, இல்லையானால் பொருளாதாரம் வளராது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் முக்கியமான பங்கை பெறுகின்றவர்கள் வணிகப் பெருமக்கள். ஆகவே இதற்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்றையிலிருந்து 50,000 ரூபாய்க்கு மேலே யாரும் கையில் கொண்டு போக முடியாது. அதுக்கு கணக்கெல்லாம் கொண்டு போனால் இல்லைன்னா அதை எடுத்துக்கோங்க. இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. தவறுகள் நடப்பதை தடுக்க வேண்டும், ஆனால் இதிலேயா தடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தல்னால் இப்போ என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு காலத்தில் நானும் தேர்தலில் என்னவேன், அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போ சொல்கிறாங்களே 50,000 ரூபா, அந்த 50,000 ரூபாயில் நான் எம்பியாகவே ஆனேன் இப்போ 1967. அதில் ஒரு 4,000 ரூபாயை அண்ணா அனுப்பிச்சார், செக்காக அனுப்பிச்சார் எனக்கு, தலைமை கழக நிதி 4,000. நான் ஒரு 40-45,000 செலவு பண்ணி 50,000 ரூபாயில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ அது ஒரு தெருவுக்கு கூட போதாது. நம்முடைய தேர்தல் கமிஷன் 50,000 என்று வைத்திருப்பது எனக்கு சரியாகப்படவில்லை, நியாயமாகவும் இல்லை. அதை 500,000 உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 500,000 வரையில் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல் வைத்திருக்கேன்னா, அதை வச்சு யாரும் தேர்தல் நடத்திட போகிறது, இப்போல்லாம் கோடியில் போயாச்சு, லட்சத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் நடப்பதெல்லாம் பாதி தான் செய்தி வருது நமக்கு. என்ன எத்தனை சீட்டு கேட்டாங்க, எத்தனை கோடி கேட்டாங்கன்றது யாரும் போடுறதில்லை, அதுவும் முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பவில்லை. நான் இதை கேட்டுக்கொள்ள விரும்புவது, வணிகர்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. எல்லாமே செக்காக இருக்க முடியாது, சில பணமாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும், ரொக்கமாகவும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போல் பலருக்கு அது தேவை இருக்கின்ற காரணத்தினாலே இதை 500,000 உயர்த்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷனை இந்த மாநாட்டின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாம் எந்த அளவுக்கு
மக்களுக்கு உதவுகிறோம், அரசுக்கு உதவுகிறோம் என்பதை வணிகர் அமைப்புகள் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எது நடந்தாலும் வணிகர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்த முடியாது, அது அனைவருக்கும் புரிகிறது. ஆனாலும் அவரிடத்திலிருந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள்லாம் அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. நான் நினச்சேன் இந்த வணிகர்களுக்கு விடுதலைன்னா எதிலிருந்து விடுதலைன்னா லஞ்ச ஊழலிருந்து விடுதலை வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு புதிதாக ஒரு கடையை துவக்கி அந்த ஆண்டு இந்த சேல்ஸ் டாக்ஸ் கணக்கு கொடுக்க போனார். ஒரு சரியான ஆடிட்டரை வைத்து எந்த தப்பும் இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு கணக்கு எழுதி கொண்டு போய் கொடுத்தப்போ அந்த அதிகாரி சொன்னாராம், நீங்கள் தப்பே இல்லாமல் எழுதி எடுத்திருந்தப்போ எங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டார். அது மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு வணிகர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமோ அப்படி அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். காரணம், வணிகர்களை நம்பித்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலிருந்து வெளியேறி சென்றவர்களும் எந்த அளவுக்கு வணிகத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். உள்நாட்டு வணிகத்தில் இருப்பவர்கள் ஒரு பக்கம், அயல் நாடுகளோடு வணிகம் செய்கின்ற வாய்ப்பு கொஞ்சம் பேருக்கு இருக்கிறது. நாம் வணிகத்தில் ஒரு பகுதி இருக்கின்றோம், அதிகமாக வேலைக்கு போகிறவர்கள் இதைவிட அதிகமாக இருக்கிறார்கள். இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலிருந்து இந்திய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களில் ஒரு பகுதி வணிகத்திற்கு போகிறார்கள், பெரும்பகுதி வேலைக்கு போகிறார்கள். நாம் அதை நான் பார்த்த பொழுது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தமிழ்நாட்டில் இருந்து போனவர்களில் வணிகத்துக்கு போனவங்க ரொம்ப குறைச்சல், எல்லாம் வேலைக்கு போனவர், படித்து விட்டு வேலைக்கு போனவர் தான் அதிகம். குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருந்து போனவர்களில் வணிகர்கள் அதிகம். அங்கே அமெரிக்காவில் போனால் சொல்வார், ஆல் மோட்டேல்ஸ் ஆர் ஓன் பை பட்டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டேல்னு வந்தப்பெல்லாம் அங்கே பெட்ரோல் பம்ப் இருக்கும், தங்குற வசதி இருக்கும், அதெல்லாம் மோட்டல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் குஜராத்தி போனவர்கள் வந்திருக்கின்றார். ஆனால் நம்மவர்கள் நன்றாக படித்து விட்டு உலகெங்கும் இருக்கின்றார்கள். உலகத்திலேயே அதிகமாக வெளிநாடுகளில் சென்று சம்பாதிப்பவர்கள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் தான். 3.25 கோடி பேர் வெளிநாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குடியுரிமை பெற்றவர்களும் இருக்கிறார்கள், பெறாதவர்களும் இருக்கின்றார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், அப்படி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்புகின்ற பணம், ரெமிட்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம், ஒரு நாட்டு குடிமகன்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்து சொந்த நாட்டுக்கு அனுப்புகின்ற அந்த பணத்துக்கு பெயர் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ் உலகத்திலேயே அதிகமாக வருவது இந்தியாவுக்குத்தான். 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது போன ஆண்டு 23 மட்டும். 10 லட்சம் கோடி ரூபாய் நம்மவர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பிய பணம் அந்நிய செலாவணியாக வந்திருக்கிறது. அவ்வளவு சுலபமானதல்ல, எல்லா நாட்டுக்கும் அவ்வளவு கிடைக்காது. அதில் அதிகமாக இருப்பது தென் மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, மற்ற மாநிலங்கள், அந்த பக்கத்தில் மகாராஷ்டிரா மாநிலம், மற்றவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். பெரும்பாலும் இருப்பது இந்த 4-5 மாநிலங்கள் தான். அதற்கு காரணம், இங்கே இளைஞர்கள் நன்றாக படித்து ஆங்கில அறிவும் வேண்டும், இல்லையானா அங்கே போய் பயன்படாது. நாம் அங்கே மத்திய அரசு அடிக்கடி சொல்வதை பார்க்கின்றோம், நீங்கள்லாம் உங்கள் தாய்மொழியிலே படிங்கன்னு. அது நம் தாய்மொழி மீது இருக்கிற பற்றால் அல்ல, ஆங்கிலத்தை எடுத்து விட்டால் இந்தி தானாக வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, நாம் தமிழிலோ தெலுங்கிலோ ஹிந்தியிலோ படித்தால் இப்படி உலகெங்கும் சென்று பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்காது. அது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் நாமே வேலை கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இல்லை. ஆக வெளிநாட்டுக்கு போக வேண்டும், போவதற்கு அவர்களுக்கு ஆங்கிலம் வசதியாக இருக்கிறது, அதையும் மத்திய அரசு கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
நாம் வணிகப் பெருமக்களை தெரிவித்து கொள்ள விரும்புவது, நம்முடைய மக்களாட்சி சிறப்பாக நடக்க வேண்டும், அரசுகள் ஒழுங்காக அமைய வேண்டும், தேர்தல் ஒரு வழி. ஆனால் தேர்தல் மட்டுமே ஒரு மக்களாட்சியை கொண்டு வந்துவிட முடியாது. மக்களாட்சியை ரெண்டு விதமாக பிரிப்பார்கள். டெமோக்ரஸி, ஃபுல் டெமோக்ரஸி, ஃப்ளாட் டெமோக்ரஸி, FLAWED. ஃப்ளாட் டெமோக்ரஸினா தமிழில் அரைகுறை மக்களாட்சின்னு சொல்லலாம், அல்லது குறையுள்ள மக்களாட்சின்னு சொல்லலாம். இந்திய நாடு அந்த பட்டியலில் தான் இருக்குது. மொத்த நாடுகளில் 23 நாடுகளைத்தான் மொத்த மக்களாட்சி, முழு டெமோக்ரஸி என்று சொல்லுகிறோம், முழுமையான மக்களாட்சி. ஒரு 54 நாடுகள் இந்த ஃப்ளாட் டெமோக்ரஸியில் இருக்குது. மக்களாட்சி இருக்குது ஆனால் முழுமையாக இருக்காது. அது சில நேரத்தில் எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸி என்றும் சொல்வார். நாம் அதை பார்க்கும் பொழுது ஏன் நம்மால் முழுமையான மக்களாட்சியாக மாற முடியவில்லை என்று பார்த்தால், நாம் ஒரு மக்களாட்சியில் என்னென்ன மக்களுக்கு அளிக்க வேண்டுமோ, எதிர்கட்சிகளுக்கு அளிக்க வேண்டுமோ, மைனாரிட்டிக்கு அளிக்க வேண்டுமோ, அதையெல்லாம் அளிக்கப்படாத காரணத்தினால்தான் நாம் முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முழு மக்களாட்சியாக நம்முடைய ஆசிய நாட்டிலேயே 3 நாடுகளைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1 ஜப்பான், 2 தென்கொரியா, 3 தைவான். இது 3 நாடுகள்தான் முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், நம் நாட்டிலே எதிர்கட்சிகளுக்கு உரிய சலுகைகள் அல்லது உரிமைகள் அளிக்கப்படவில்லை. செய்தித்தாள்கள், மீடியா என்று சொல்லுகின்றோம், அவர்களுக்கு தேவையான உரிமைகள் அளிக்கப்படவில்லை. தேர்தல்கள் நடக்கின்றன ஆனால் அது முழுமையாக இல்லை என்று பல்வேறு காரணங்களை சொல்கிறார். அதில் முக்கியமாக சொல்லப்படுவது செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகளுக்கு தேவையான அளவுக்கு நாம் உரிமை அளிக்கவில்லை. என்ன உரிமை அளிக்கப்பட வேண்டும், அளிக்கப்படவில்லை. அதற்கு ஃப்ரீடம் ஆஃப் வேர்ல்டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இண்டெக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் அளிக்கிறார்கள் என்பதை உலகெங்கும் கணக்கெடுத்து அதற்கு ஒரு ரேங்கிங் பட்டியல் போடுகிறார். ஃப்ரீடம் ஆஃப் தி இண்டெக்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ் இண்டெக்ஸ் ரேங்கிங்னு போடுறாங்க. 180 நாடுகளில் கணக்கெடுத்ததில் இந்தியா 161 இடத்துல இருக்கிறது. நம்மை விட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், லிபியா இவங்கெல்லாம் மேலே இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இது வந்து யாராவது தப்பான ஆட்கள் அல்ல, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமைப்புகள் செய்யக்கூடிய காரியம். ஆக இவ்வளவு நமக்கு செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள் இருந்தும் மக்களிடையே உண்மையை சொல்லுகின்ற சூழ்நிலை இல்லையே என்ற வருத்தம் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல் பக்கத்து மாநிலத்தில், கர்நாடகாவிலே தேர்தல் நடந்து முடிந்தது. ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. அதற்கு பின்னாலே அந்த தேர்தலை பற்றிய விவரங்களை வெளியிட்ட போது ஒரே ஒரு செய்தித்தாளில் மட்டும் ஆளுங்கட்சிக்கு 32 தொகுதியிலே டெபாசிட் போய்விட்டது என்ற செய்தியை நான் படித்தேன். ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகை தான், வேறு எதுலேயும் போடல. எனக்கு அதை நம்ப முடியவில்லை. ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் 32 அசம்பிளி தொகுதியில் டெபாசிட் போகுமா என்ற சந்தேகத்தினால நான் கர்நாடகாவில் இருக்கிற நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, இதை எலெக்ஷன் கமிஷனில் வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கள், இதான் தப்பாக போட்டிருக்காங்களா, இதான் உண்மையா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி ஒரு நாள் போய் நேராக பார்த்து பேசிட்டு அடுத்த நாள் எனக்கு தொலைபேசியில் சொன்னார், அது உண்மைதான், ஆனால் ஒரு சிறு தவறு இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன என்று கேட்டேன்.
அது 32 அல்ல 33. 33 தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு டெபாசிட் போய்விட்டது. உங்களுக்கு தெரியும் டெபாசிட் போகிறதுனா என்னன்னா, ஒரு தொகுதியில் எவ்வளவு ஓட்டு போலாகுதோ, எவ்வளவு ஓட்டு போடுறாங்களோ, அதில் 6 ஒரு பகுதி வாங்கினா டெபாசிட் வந்துடும். 6 ஒரு பகுதிக்கு கீழே போனால் டெபாசிட் போயிடும். அப்படி 33 தொகுதியில் டெபாசிட் போன செய்தியை செய்தித்தாளில் போடவே இல்லை. எனக்கு ஆச்சரியம், அந்த நாட்டு மக்கள் நம்ம மாதிரி தான் இல்லை, நம்ம விட கூட கொஞ்சம் கீழே இருப்பாங்க, ஏதாவது கொடுத்தா வாங்கி ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் கோபத்தோடு அவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று தான் தோன்றுகிறது எனக்கு. இல்லையானால் ஆளுங்கட்சியாக இருந்தவர்களுக்கு 33 அசம்பிளி தொகுதியில் டெபாசிட் போகாது. ஆனால் இதை செய்தித்தாள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை. பல எதிர்கட்சி தலைவர்களுக்கே தெரியவில்லை. நான் ஒருத்தர் டெல்லியில் பேசும்போது இப்படி வந்திருக்கிற செய்தினா அப்படியான்னு கேட்டார். அவர் அகில இந்திய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியில். ஆக அந்த நிலைமை தான் இந்தியாவில். அதனால்தான் நம்மை முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் நாம் முன்னேற வேண்டும். அதேபோல் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறீர்கள். வரி கட்டி இப்போதான் முன்ன பட்டியல் போட்டே சொன்னார்கள் என்னென்ன வரி கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். கடைசியாக இருப்பது ஜிஎஸ்டி. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க, அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் கோடி வருது அரசுக்கு, தவறில்லை. ஆனால் அதை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். நாடு வளர்ச்சி பெறுகிறது, அதற்கு வரி வசூல் தேவைதான். ஆனால் அந்த எந்த அளவுக்கு அந்த வரி வசூல் மக்களுக்கு போய் சேர்கிறது, மக்களுக்கு பயன்படுகிறது என்பது முக்கியமானது. அடிக்கடி நம்முடைய நாட்டு தலைவர்கள் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் உலகத்தினுடைய 5வது இடத்துக்கு வந்துவிட்டோம் மொத்த உற்பத்தியில், ஜிடிபி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஜிடிபியில் இப்பொழுது நாம் உலகத்தினுடைய 5வது இடத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். உண்மைதான், நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே 7வது இடத்தில் இருந்தோம். இந்த கடந்த 2-3 ஆண்டுகளில் பிரான்ஸையும் இங்கிலாந்தையும் தாண்டி நாம் 5வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறது, 2வது இடத்துல சீனா இருக்கிறது, 3வது இடத்துல ஜப்பான் இருக்கிறது, 4வது இடத்துல ஜெர்மனி இருக்கிறது, நாம் 5வது இடத்துல இருக்கிறோம். அது மொத்த உற்பத்தியை பார்க்கும்போது ஜிடிபி. தனிநபர் வருமானம்னு ஒன்று இருக்குது. ஒரு நாடு வளர்ந்த நாடா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு தனிநபர் வருமானத்தையும் பார்க்க வேண்டும். தனிநபர் வருமானத்தை பார்க்கும்பொழுது அதிலையும் ரேங்க் போடுறாங்க. நாம் 140வது இடத்துல இருக்கிறோம். மொத்த உற்பத்தியில் 5வது இடத்துல இருக்கிற நாம் தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் என்று பார்த்தால் 140வது இடத்துல இருக்கிறோம். அதற்கு காரணம் 2600 டாலர் தான் நம்முடைய பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் டாலர் கணக்கில் சொன்னான். மொத்த உற்பத்தி நமக்கு 3.75 ட்ரில்லியன் டாலர். உங்களுக்கு தெரியும் மில்லியன்னா 10 லட்சம். அதே போல் 1000 மடங்கு சேர்ந்தால் பில்லியன், அதே போல் 1000 மடங்கு சேர்ந்தால் ட்ரில்லியன். நாம் இப்பொழுது 3.75 ட்ரில்லியன் தான் நம்முடைய மொத்த வருமானம் ஜிடிபி. ஆனால் தனிநபர் வருமானம் 2600 டாலர். அது மக்கள் தொகை ஒரு காரணம், இல்லை என்று சொல்ல முடியாதுன்னா 140 கோடி. ஆனால் அதே மாதிரி மக்கள் கொண்ட சீனா நாடு அப்படி வளரவில்லை, அது வேகமாக வளர்கிறது. உலகத்தினுடைய 2வது இடத்துல இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் நாமும் அவர்களும் ஒரே நிலையில் இருந்தோம். நான் அதைத்தான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஒரு நாட்டு வளர்ச்சி என்பது ஒப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும். அதுவும் நம்மோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை உள்ள ஒரே ஒரு நாடு சீன நாடு. அவர்களும் 140 கோடி, நாமும் 140 கோடியை தாண்டி விட்டோம். 1990 சீன நாட்டினுடைய தனிநபர் வருமானத்தை விட நம்முடைய தனிநபர் வருமானம் 50 டாலர் அதிகம். இது 1990. 33 ஆண்டுகள் கழித்து 2023 நம்முடைய தனிநபர் வருமானம் 2600 டாலர், சீனாவினுடைய தனிநபர் வருமானம்
$13,100. அன்றைக்கு நாம் அவர்களை விட $50 அதிகமாக இருந்தோம். இன்றைக்கு நம்மை விட அவர்கள் $10,500 அதிகமாக இருக்கிறார். இந்த வளர்ச்சியை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? நாம் வளர்கிறோம், ஆனால் இந்த வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேரவில்லை. அது ஒரு சில பேருக்கு போய்விடுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மால் முடியவில்லை. பல பேர் அதை பற்றிய கவலைப்படவும் இல்லை. வளர்ச்சி என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் பில்லியனர் என்று சொல்வார்கள். நாம் 100,000 ரூபா வச்சிருந்தாலே கோடி லட்சாதிபதி என்றோம். 1 கோடி ரூபா சேர்ந்தால் கோட்டீஸ்வரன் சொல்லி கடவுளாகவே ஆக்கிறோம். பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு பெயர் பில்லியனர். 1 பில்லியன்னா 8,000 கோடி, 8,200 கோடி. அது மாதிரி பில்லியனர் என்பவர்கள் நம்முடைய நாட்டில் 2000 கிபி 2000 9 பேர் இருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த 20 ஆண்டு காலத்தில் இப்பொழுது அது 187 பேராக வளர்ந்திருக்கிறார். பில்லியனருடைய எண்ணிக்கை 9 இருந்து 187 ஆகியிருக்கிறது. அவ்வளவு பேர் இந்த நாட்டில் பெருங்கோட்டீஸ்வரர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வளர்ச்சி எங்கே போகுதுன்னு இப்போ புரியுதா நமக்கு? அது மட்டுமல்ல, அமெரிக்காவை விட, அமெரிக்காவை நம்ம வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியை விட நாம் ஓவர்டேக் பண்ணியாச்சு. இன்இக்வாலிட்டி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஏற்கனவே இந்த நாட்டில் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அதிகம். மேலே இருப்பவன் தலையிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன் ஆரம்பித்து 4 வர்ணம்னு ஆரம்பித்து இப்போ 25,000 ஜாதிகள் இருக்கின்றது. அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படியே போயிட்டுருக்கு. அது சமுதாய ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அது மாதிரி வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த நாட்டில் இருக்கிற 1% மக்கள், மேலே இருக்கிற 1% மக்கள் 58% சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய மொத்த சொத்துக்களில் 1% பேரிடம் 58% இருக்கிறது. இது அமெரிக்காவை விட அதிகம். அமெரிக்காவில் அது 38% இருக்கிறது. இங்கே 37% இருக்கிறது, இங்கே 58% இருக்கிறது. ஆக அமெரிக்காவை தாண்டுகின்ற அளவுக்கு இங்கே முதலாளித்துவம் அதிகமாக வளர்ந்து பெருங்கோட்டீஸ்வர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் வியாபார பெருமக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். பல பேர் வியாபாரிகளை அந்த காலத்தில் படிக்க வைக்கவே மாட்டார். அதிகம் படித்தா 10வது படித்த உடனே கடைக்கு அனுப்பிச்சிடுவாங்க, போய் பையனை பார்த்து வியாபாரம் பார்த்துக்கணும். அந்த நிலைமை இல்லாமல் எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் வியாபாரத்தை போட்டோம், வேறு எதுலையாவது இருக்கட்டும், ஆனால் உயர் படிப்பும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உயர்கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த உயர்கல்வி இல்லாத காரணத்தினால்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒழித்து விட முடியும் என்று சொல்லவில்லை, குறைக்க முடியும். அந்த உயர்கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த மாவட்டத்தை ஒரு முன்னுதாரணம் வைத்து எனக்கு முன்னாலே சொன்னார். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை பற்றி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அவர் சொன்னார். அதை நாம் இப்போது 10 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற 800 மாவட்டங்களில் இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி எல்லோருக்கும் உயர்கல்வி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த ஜாதி எந்த மதம் என்று பார்க்காமல் ஏழைகளாக இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைத்து 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது, நீங்கள் ஏதாவது ஒன்றை படிக்க வேண்டும், எது விரும்புகிறீர்களோ எது கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு படிப்பை, டிகிரியே அல்லது டிப்ளமோ படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஊக்குவிப்பதற்காக இதுவரை 8,400 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியை நம்முடைய வணிகர் சங்கம் ஞானவேல் அவர்களும், குமார் வந்திருக்காரா, அவர்களும் அன்றைக்கு என்னிடத்தில் வந்து அளித்தார்கள், 3,00,000 ரூபாய் அளித்தார்கள். நான் அதை உங்களுக்கு பாராட்டை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய பிறந்த நாளின் போது எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் 1 நாள் சம்பளத்தை வழங்குகிறார்.
அது எனக்கு இல்லை, எனக்கு அந்த நாளில் கொடுக்குறாங்க, நான் அதை வந்து இந்த அறக்கட்டளை கொடுத்துறோம். இந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய் என்னிடத்தில் வழங்கப்பட்டது வேலூரில் இருந்து மட்டும். அதை ஒரு வார காலத்தில் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து முடித்து விட்டோம். அதையும் நான் சொல்ல வேண்டும், இந்த பயன்படுபவர்களில் இந்த 8400 பேரில் 3/2 67% பெண்கள் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். பெண்கள் தான் கல்வியில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு தெரியும், அவர்களிலிருந்து விடுபட்டு மேலே வர வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் ஏழைகளை பார்த்து சொன்னார்கள், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார். பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு. வசதியானவர்களுக்கு ஒன்று சொன்னார் பாரதியார். வசதியானவர் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கோயில் கட்டுவாங்க, சத்திரம் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அங்கு யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதியார் சொன்னார். இது வசதியானவர்களுக்கு. உங்களால் முடிந்தவரை கல்விக்காக செலவழித்து எல்லோரையும் கைதூக்கி விடுவோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எல்லோருக்கும் போய் சேரட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே பாராட்டு உரிய நம்முடைய பாலமுருகனை சாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இதே இடத்தில் 1 மாதத்துக்கு முன்னாலே அவருக்கு இங்கே பாராட்டு கொடுத்தனோம் தமிழ் அமைப்புகளின் சார்பாக. அதே இடத்துல இன்றைக்கு வணிகர்கள் சார்பாக அவருக்கு பாராட்டு நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நான் சொல்கிறது, அவர் ரத்னகிரி சாமியாரில் தமிழ் சாமியார்ன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி தமிழ் மீது பற்று கொண்டவர், திருவள்ளுவர் மீது, திருக்குறள் மீது பற்று கொண்டு அருமையான பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு வணிகர் சங்க பேரமைப்பு பாராட்டு நடத்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 பேருக்கு வணிகர் சம்மல் விருதை இன்றைக்கு அளிக்கின்றோம். ஒன்று திரு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தினுடைய தலைவர் திரு ஜெய லட்சுமணன் அவர்கள். நான் சொன்ன அந்த அறக்கட்டளைக்கு அவர் தான் செயலாளர், நான் தலைவர், அவர் செயலாளர். அருமையாக அதில் பணியாற்றி கொண்டிருப்பவர். தன்னுடைய எவ்வளவுதான் வியாபாரத்தில் அக்கறை இருந்தாலும் அதற்காக நேரத்தை ஒதுக்கி இந்த மகாத்மா காந்தி அறக்கட்டளையை முகியோர் இல்லத்தை மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள். அதோடு இந்த அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளையும் இருந்து அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு வணிகச் சம்மல். அவர் வந்து தொழில் வந்து இதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, தவிட்டுலேருந்து எண்ணெய் எடுக்குது. பல பேர் நமக்கு தெரியாது, அவர் அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கார். அருமையாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பின்பற்றி அவருடைய மகனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நல்ல பெயர் எடுத்த எம்எல்ஏக்கள் ஒருவராக அவர்கள் இருப்பதை கண்ட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சவுக்கத் அலி அவர்கள் ஒருவர் எவ்வாறு வளர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பார். ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்ததை இன்றைக்கு எல்லாம் பார்த்து வியக்கின்ற அளவுக்கு, பொறாமைப்படுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அவருடைய நிறுவனம். மிகச்சிறப்பாக நான் திறப்பிழாவுக்கு நான் போயிருந்தேன், பார்த்து நான் மலைத்து போனேன். அதே சவுக்கத்தலி கடைதானா இது என்று மலைத்து போகிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை முழுமையாக பெற்ற ஒரு வணிகராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வணிகச் சம்மல் விருது தருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அவர்களுக்கும் பாராட்டை தெரிவித்து அருமையான வாய்ப்பை நல்கிய உங்கள் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி, திரு விக்ரமராஜா அவர்கள் ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார், அது உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன? வேலூரை போற்றும் வண்ணம் உதயமாகிறது. வேலூர் ஏவிஎம்ஸ் எண்ணம், 65 ஆண்டு கால பட்டு பாரம்பரியம் மிக்க ஏவிஎம்மின் புதிய பிரம்மாண்ட கிளை ஷோரூம் ஏவிஎம்ஸ் எண்ணம். 5 தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் ஏற்றாற்போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது. வருகை தாருங்கள் ஏவிஎம்ஸ் எண்ணம், தோட்டப்பாளையம், வேலூர். திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய JPM ஹால் AC.
நியூ பைபாஸ் சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில், தெண்டல் நகர் சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 9843062327.